நிகழ்வுகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. லீலா இவர் எஸ்டேட்ல தான் கூலிக்காரனா வேலை எனக்கு தெரியல பாதர், காரணம் இல்லாம எதுவும் நடக்குமா? என் வாழ்க்கையில அப்படியெல்லாம் நடந்திருக்கும் நினைக்கிறீங்களா? மனசு ரொம்ப உயர்ந்தது. நம்ம சங்கடப்படுத்துறதும் சந்தோஷப்படுத்துறதும் மனசுதான். அது சுத்தமா இல்லைன்னா வாழ்க்கையும் அமைதியா இருக்காது. அவர் இருந்தா மறைக்காம என்கிட்ட சொல்லுங்க, பரிகாரம் செய்யறேன். என் வாழ்க்கையில நான் அறிஞ்சு எந்த தவறும் செய்யாம வாழ்ந்துட்டேன். அப்படி இருந்தும் இப்படி ஒரு நிலை ஏன்னுதான் புரியல. புரியாதத புரிய வைக்கிறதுக்கு கர்த்தர் இருக்க. வாமியே சரணந்தேலப்பா. ஹலோ லீலா. ஹலோ. உட்கார் உட்கார். சதீஷ், ராஜா ஏன் வரல? ராஜா? அதெல்லாம் இருக்கட்டும். ராஜாவுடைய ஃபாதர் உன்னை பின்பாக்க வந்தபோது என்ன நடந்தது? நடந்தது என்னமோ நிஜமா எனக்கு தெரியாது. என்னை கண்டதுமே எதுவுமே பேசாம எழுந்து போயிட்டாரு. ஒருவேளை நானும் எங்க அங்கிள் இருக்கிற நிலைமையும் அவருக்கு பிடிக்கலையோ என்னமோ. அது போகட்டும், பரவாயில்ல. உன் மனச கறந்தவனுக்கு உன்னை பிடிக்கும். மிஸ்டர் சதீஷ், ராஜாவை பத்தி விவரமே தெரிஞ்சுக்க முடியலையே. ராஜா விவரம் தெரிஞ்சுக்க கூடிய நிலைமையில இல்ல. உன் மோகத்துல மயங்கிடுவான்னு அவங்க டாடி அவனை ஹவுஸ் அரெஸ்ட்ல வச்சிருக்காரு. ராஜாவே பாக்கணும். இல்லா, அது போதுமா? கல்யாணம் பண்ணிக்க வேணாமா? ஓகே, எதுவும் யோசிக்காம நீ தைரியமா வீட்டுக்கு போ. ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிக்கலாம். Thank you.
இந்த நடுமிசில எங்க பண்ணிடா? என்னமா? நான் எங்க இருக்கேன்? ஊக்கத்துல நடந்து போனியா? என் குழந்தைய இயேசுதான் காப்பாத்தணும். இப்ப உனக்கு என்ன ஆச்சுடா? பாப்பா வந்து படுத்துக்க. மாயமா இருக்கு ஃபாதர். ராத்திரி கதவு மூடும் போது சிலுவை அங்கேயே இருந்தது. காலையில இருந்து பார்த்தப்ப சிலுவை அங்க இல்ல. யாராவது அத மாத்திருப்பாங்களோ? யாரு மாத்துவாங்க? நான் வீட்ல எல்லாரையும் கேட்டுட்டேன், யாருக்குமே தெரியாதுங்கிறாங்க. கவலைப்படாதீங்க, நம்பிக்கை ஒண்ணுதான் மனுஷனுக்கு முக்கியம். அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும். நீங்க பயம் இல்லாம இருங்க. ஏதாவது விசேஷம் இருந்தா தெரியப்படுத்துங்க, நான் போயிட்டு வரேன். சரி ஃபாதர். இயேசு பிரான் உங்களை ரட்சிப்பாரா? இப்போவாது நீ வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சதீஷ் நேத்தே வந்து சொன்னார், உடனே பரப்பிட்டுட்ட. ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்க, இந்த வீட்ல எது நடந்தாலும் நீ தைரியமா இரு. ஆகட்டும், நீங்க பக்கத்துல இருப்பீங்கல்ல. யாரா இந்த பொண்ணு? அம்மா, இந்த பொண்ணு தான் லீலா. இந்த பொண்ணு இங்க எதுக்குடா வந்தது? நான் தான் வர சொன்னேன். கல்யாணம் ஆறதுக்கு முந்தையே யாரு வாங்க கூப்பிட்டாலும் அவங்க வீட்டுக்கு வந்துருமா இந்த பொண்ணு? மன்னிக்கணுங்க, ஆண்டவன் நிறைய மனப்பூர்வமா காதலிச்ச இந்த ராஜாவை, அந்த தவறுக்காக என் உயிரை கேட்டாலும் தருவேன். எப்படி இருந்தாலும் சரி, இங்கே இருக்கலாம்னு வந்துட்டியா? என் தெய்வம் என்ன போக சொன்னா நான் இப்பவே போறேன். போக சொல்றது நானு. அவ இங்க இருக்க கூடாதுன்னா நானும் போயிடுறேன். நீங்க போறியா? ஆமா போறேன். நீங்க இந்த பொண்ணை ஏன் வேண்டாம் சொல்றீங்களோ அதுக்கு நிஜமான காரணம் என்னவோ எனக்கு தெரிஞ்சு ஆகணும். எனக்கு இஷ்டம் இல்ல. இது ஒரு காரணமே இல்ல டாடி, சும்மா சொல்றீங்க. உங்க மான மரியாதைக்காக உயிரை கொடுக்கவும் தயாரா இருக்கேன். ஆனா இவ்வளவு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்க குடும்ப கௌரவம் ஏன் கெட்டு போகுதுன்னு எனக்கு புரியும்படியா சொன்னா போதும். ராஜா, ராஜா, இதுதான் முடிவான அபிப்பிராயமா? ஆமா. சரி சரி, இந்த வீட்டுல நீ அவ்வளவு இருந்து நான் வெளியே போற. என்ன இது, சின்ன பிள்ளைங்க மாதிரி அப்பாவும் பிள்ளையும் பேசிக்கிறீங்க? எனக்கு பைத்தியமே பிடிக்குது. இந்த குடும்பத்தை பிரிக்கணுங்கிற நோக்கத்தோடய இந்த வீட்டுக்குள்ள கால வச்சியா? அப்படி இல்ல, என்னால குடும்பம் பிரிய வேண்டாங்க. நான் போற. நீ போக கூடாது. இல்ல ராஜா, நீங்க எனக்காக பேசினது பெரிய பாக்கியமா நினைச்சேன். ஐயா! என்னடா ஐயா, என் தங்கச்சியை காணலைங்க. நான் காதலிக்கிறது அவங்க மகள. தங்கச்சி எவனோ அவமானப்படுத்தினதுனால தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. என் மனசுல உள்ள வேதனையை உங்ககிட்ட சொல்லணும். கருணாமூர்த்தியான இயேசு பிரபு உங்களுக்கு அருள் புரிவாராக, சொல்லுங்க. பல வருஷங்களுக்கு முன்னால புதுசா நான் வாங்கின எஸ்டேட்ல வேலை செஞ்ச ஊலிக்காரன் தங்கச்சி மாலாவ ம்
வேண்டாம்மா, நான் செய்துக்கிறேன். நீ போய் படி. அம்மாவுக்கு நான் உதவி செய்யக்கூடாதா? மக செய்யாம போனா வேற யாரு செய்வாங்கம்மா? எனக்கு நீயும் உனக்கு நானும் தவிர இந்த உலகத்திலே சொந்தமே இல்லை. நான் எப்பவும் உனக்கு துணையும் தோழியுமா இருப்பேன். ஏண்டா ஆடுற தண்ணி போட்டவ மாதிரி பார்த்து நடடா, கீழெல்லாம் கல்லா இருக்குல்ல. தங்கச்சி என்ன செய்யறாங்க? ஏன் தெரியல, வீட்டு வேலை செய்யற. செய் செய், நீ செய்யாம போனா நான் சாப்பிடுறது எப்படி, சாராயத்துக்கு சில்லறை கிடைக்கிறது எப்படி? என்னாச்சுமா பார்த்து நடல? எங்க போயிட்டு வர? சிமெட்ரிக்கு. இவங்க அப்பா இறந்து போய் இன்னையோட 6 வருஷம் ஆச்சு. நீலா மாலா, எத்தனை நாளைக்கு தான் இப்படியே நீ இருக்க போற? போற வரைக்கும். அதுக்கு இன்னும் 2 வருஷம் இருக்க. நீ வயசு பொண்ணு, அனுபவிக்க வேண்டாமா? நான் அனுபவிச்சு முடிஞ்சாச்சு. என் பொண்ணு வாழ்வதா எனக்கு முக்கியம். என் பொண்ணு நல்லா படிக்க வைக்கணும். அதுக்கு என்ன, நீ இன்னொருத்தர கல்யாணம் பண்ணிக்கிறதுனால இவ படிப்பு கெட்டுடாத? நான் இப்ப வாழறத இந்த என் பொண்ணுக்காக மட்டும்தான் சார். இவதான் என் உலகம். இந்த வயசுல மறுபடி கல்யாணம் செய்துக்கிட்டு என் பொண்ணு வாழ்க்கை நாசப்படுத்த எனக்கு இஷ்டம் இல்லை. வர சார். அம்மா, லீலா, 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 அண்ணே, அண்ணே, என்னாச்சுமா? லீலா, ஐயோ, லீலா, என்னாச்சுமா? லீலா, குழந்தை வலிப்பு வந்து ரொம்ப அவஸ்தப்படுது சார். அண்ணன் நல்லா குடிச்சிட்டு படுத்து கிடக்குறாரு சார். என் மகளை இந்த டாக்டர் கிட்ட அது கொண்டு போய் காட்டணும். என் மகளை காப்பாத்துங்க சார். சரி வா உட்கார்.
ஆத்மாவை பரிசுத்தப்படுத்தும் தேவா, எனக்கு நீங்கள் வழங்கிய பொறுப்பை உபயோகித்து பிரபுவிடமிருந்து குமாரன் வழியாக பரிசுத்த ஆத்மாவின் பெயரால் இவருக்கு பாவ மன்னிப்பு வழங்குகிறேன். ஆமென். பிரச்சனைகளை பணத்தால் சமாளித்து விடலாம் என்ற உங்கள் அபிப்பிராயத்தை மனதிலிருந்து அகற்றிவிடுவது நல்லது. மரணத்தின் பிறகு கூட மகளின் பாதுகாப்பை விரும்புகிற ஒரு அப்பாவியான அன்னைக்கு பரிகாரம் செய்வது கூட இங்கே முக்கியம். ஃபாதர், என்னை என் குடும்பத்தையும் எப்படியாவது காப்பாத்துங்க. சந்திரன், நீரின் மேல் நடந்தவர், குருடனுக்கு கண் வழங்கியவர், 5 அப்பங்களை 5000 பேருக்கு பகிர்ந்தளித்தவர், லாசருக்கு உயிர்ப்பிச்சை அளித்தவர், தன்னை சிறுவையில் அறைந்த எதிரிகளையும் கூட மன்னிக்க கூறியவர். அந்த இயேசுவை நேசியுங்கள், அவர் உங்களை ரட்சிப்பார். மனதை குழப்பிக் கொள்ளாமல் போங்கள். ஃபாதர், போயிட்டு வர. இயேசு கிறிஸ்து உங்களை சதா ரட்சிப்பாராக. சுனாதா, நான் உங்களை பிரார்த்தித்து மாலாவை அழைக்கிறேன். அவளை காட்டுங்கள் தந்தையே. கருணாமூர்த்தியே, கண்ணீரை துடைக்கும் கரங்களே, எனக்கு அருள் செய்யுங்கள். ஆமன். எதுக்காக கூப்பிட்டீங்க? நான் என்ன செய்யணும்னு எனக்கு ஆணை இடுங்க ஃபாதர். சரி, இந்த நிமிஷத்துல இருந்து சந்திரனை துன்புறுத்தாத. அவர் என் மக வாழ்க்கையில குறுக்கிடாம இருந்தா நான் என்னைக்கும் துன்புறுத்த மாட்டேன். மாலா, மன்னிப்பதே சாலச் சிறந்தது. எது ஃபாதர் சிறந்தது? அப்பாவித்தனமா ஒரு பெண்ணோட வாழ்க்கைய அவன் நாசப்படுத்திட்டான், என் மகளை அனாதை ஆக்கிட்டான். இந்த காரணத்துக்காகத்தான் என் மகளை கண்ணுக்கு இம்மையா இருந்து காப்பாத்துறேன். ராஜா அவளை காதலிக்காம இருந்தா நான் குறுக்கிட மாட்டேன். நேசிச்ச உள்ளங்களை பிரிக்க நீங்களும் துணையா இருக்கீங்களா? ஏ மௌனமா நிக்கிறீங்க? நீங்க கர்மத்துக்கு பாதுகாப்பா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். உண்மையா நேசிக்கிற ரெண்டு உள்ளங்களை பிரிக்க நான் ஒத்துக்க மாட்டேன். என் லட்சியம் நிறைவேறாம தடுக்க இந்த உலகத்தில் எந்த சக்தியாலையும் முடியாது.